أرى. வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனன்வாய் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி வந்து ரொம்ப முக்கியமான காணொலி. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து யாரும் பேசுகிறதில்ல. அது எதற்கு பேச மாட்டாங்க அப்படிங்கிறது, அதை வந்து இருட்டடிப்பு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக இது பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து மாமன்னர் புலித்தேவரோட வாழ்க்கை வரலாறு. மாமன்னர் புலித்தேவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம பேசும்போது வந்து அதில் கூட இருந்தவங்க நிறைய பேரை வந்து பேசுகிறாங்க, நம்ம ஓப்பனாகவே பேசலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. மாமன்னர் புலித்தேவர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு, அவர் சுதந்திர போராட்டத்தில் அவங்களோட வீரத்தில், அவர் பண்ண அந்த மிகப்பெரிய போராட்டம் விடுதலை போராட்டம், கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் அவர் போராட்டம் நடத்திருக்கார் சுதந்திர போராட்டம். அந்த போராட்டத்தில் தங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. சரி, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் சிலரை ஏன் இருட்டடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ஏன்னா புலித்தேவரோட சுதந்திர போராட்ட வரலாற்றில் வந்து மிக முக்கிய பங்கு, மிகப்பெரிய நீண்ட பங்கு, மிகப்பெரிய போராட்டம் நடத்தின பெரிய பெரிய மாவீரர்கள்லாம் வந்து மறந்துட்டாங்க, யாருன்னே தெரியலை அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள நம்ம நிகழ்காலத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. அதில் முக்கியமானது இன்றைக்கி நான் பதிவு செய்ய வேண்டியது வந்து நம்ம சொக்கம்பட்டி பாண்டியர்களோட வரலாறு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி வந்து மறைச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக ஏன் அவ்வளோ தூரம் மறைக்கணும், அவங்க எந்த போராட்டமும் பண்ணலையா, எது ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கலையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து பக்கத்தில் இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காரு, மிகப்பெரிய போர் நடத்தியிருக்காரு. அது இப்போ நம்ம கேரளாக்கெலாம் போனால் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பாண்டியர்கள் வராங்க, ஏ பாண்டியன் அப்படி சொல்லுவாங்க, ஏ பாண்டிப்படா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த பாண்டியன் அப்படிங்கிறத வார்த்தையை வந்து அவங்க உபயோகிக்கிறதுக்கு கேரளாக்காரங்க பாண்டியன் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொக்கம்பட்டி பாண்டியர்கள் தான். இவங்க தான் வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு மீது அடிக்கடி போய் போர் நடத்துவாங்க. அவங்கள பார்த்தா ஏன் பாண்டியர்கள் வந்துட்டாங்கப்பா, பாண்டியன் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டோட்டலாக தமிழர்கள் இல்லை, யார் பண்ணாலுமே பாண்டியன் அப்படின்னு தமிழர் இல்லாமல் பாண்டி அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து இந்த சொக்கம்பட்டி பாண்டியர்கள் தான். இந்த சொக்கம்பட்டி பாண்டியர்களில் குறிப்பிடத்தக்கந்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து குரல் கொடுத்தவர் வந்து சின்னநஞ்சாத்தேவர் அப்படிங்கிற அந்த பாண்டிய மன்னர். அவர் வந்து கிட்டத்தட்ட புலித்தேவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பலத்துறையும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கார் புலித்தேவரோட சுதந்திர போராட்ட காலகட்டத்தில். 1759 அக்டோபர் 6 இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் திருவாங்கூர் மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சொக்கம்பட்டி பாண்டியர்களால் நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவருக்கு ஆப்போசிட்டாக இருந்த அந்த கான்சாபிக் அப்படிங்கிற அந்த மருதநாயகம் இருக்கார் இல்லையா, அவரும் திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களும் வந்து கூட்டணி அமைச்சிக்கிட்டு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி புலித்தேவருக்கு எதிராக கான்சாபி செயல்படுறாரு. ஸோ அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட நம்ம சொக்கம்பட்டி பாண்டியர்களை வந்து போர் தொடுக்கிறாங்க. சண்டை போட்டு கிட்டத்தட்ட செங்கோட்டையில் நடைபெற்ற அந்த போர் கிட்டத்தட்ட 1759 அக்டோபர் 6 இந்த போர் நடந்திருக்கு. மிகப்பெரிய போர், கிட்டத்தட்ட 1300 படைகள், மிகப்பெரிய பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டு சொக்கம்பட்டி அரண்மனை பாளையம் அது வந்து வடகரை ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டியர்களோட சமஸ்தானம் கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் தரைமட்டம் ஆகிட்டாங்க. ஸோ சின்னநஞ்சாத்தேவர் இந்த போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டார். இதுக்கப்புறம் தான் புலித்தேவரை வந்து அவங்களால நெருங்கவே முடிஞ்சது. இந்த புலித்தேவருக்கு மிகப்பெரிய அரணாக இருந்தது வந்து இந்த சொக்கம்பட்டி பாண்டியர்கள். ஸோ அவங்களோட வரலாறு வந்து மிகப்பெரிய அளவில் மறைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி பாண்டியர்கள் வந்து சின்னநஞ்சாத்தேவரை பற்றியும், அதுக்கப்புறம் நம்ம வலங்கை புலி பாண்டியர் அவங்களையும் பற்றி மிகப்பெரிய அளவில் வந்து ரெக்கார்டாக ஆங்கிலேயர்கள் வந்து எழுதி வச்சுட்டே போயிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரான கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. புலித்தேவருக்கு அவர்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது சொக்கம்பட்டி பாண்டியர்கள், சின்னநஞ்சாத்தேவர், வலங்கை புலி, அதுக்கப்புறம் சிவகிரி மறவர்கள், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ நான் சமீபத்தில் வந்து பொதியில் வந்த ஒரு தொடரில் கூட புலித்தேவர் வரலாற்றை முழுசாக எடுத்தால் எடுக்கணும். ஸோ அது இல்லாமல் வந்து அவங்க வந்து யாரையோ ஒரு ஆளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே புலித்தேவரை வந்து அப்படியே கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி. ஸோ மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.